Hi viewers, na Kavita Murugan, unga healthy homemade cooking la irundhu iniki nama paaka poradhu poriyal vagai easy ah ungalku quick ah vandu easy ah or poriyal venuma paarenga muttakos poriyal vandu romba easy even bachelor's kuda easy ah neenga vandu or rasam vechi or poriyal pannirlaam or muttakos poriyal pannirlaam so adai eppadi pandradhen paakala adukku munadi theviyana poriyal enna nu paathiralam ungalku evlo venumo அந்தளவுக்கு நீங்கள் முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஆயில், கடுகு, கருப்புளுந்து, கடலைப்பருப்பு. சப்போஸ் கடலைப்பருப்பு வேண்டானா கருப்புளுந்தே போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திருக்கேன். ஆனியன், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், மஞ்சள், அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க, பருப்புளுந்து போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு போட்டோம், கருப்புளுந்து போட்டோம், கடலைப்பருப்பு போட்டோம், கருவேப்பில் போட்டேன், தென் ஆனியன், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணக்கி விட்டாச்சு. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், ஏன்னா முட்டைக்கோஸுக்கு வந்து நிறைய மருந்து அடிக்கிறாங்க, அதனால் கண்டிப்பாக நீங்கள் மஞ்சள் போடுறது ரொம்ப நல்லது. சிலருக்கு வந்து மஞ்சள் போட்டால் பிடிக்காது, வெள்ளை கலராக இருக்கணும் முட்டைக்கோஸு. அதை நீங்கள் வந்து நல்லது கிடையாது, அதை நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் வந்து முட்டைக்கோஸு, காலிஃப்ளவரு இதுக்கெல்லாமே வந்து மஞ்சள் போட்டுக்கோங்க, ஏன்னா அது நிறைய மருந்தடிக்கக்கூடிய பொருள் அது. இப்போது முட்டைக்கோஸு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க. நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க, தொளிச்சு தொளிச்சு மூடி வச்சு வேக வைங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சா இருக்கிற சத்து எல்லாமே போயிடும். இப்போ நான் தண்ணி தொளித்து மூடி வைக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி தொளிங்க, வந்து பாருங்கள். மூடி வச்சாலே வந்து காய் வந்து வெந்துடும், சீக்கிரமாக வெந்துடும். முட்டைக்கோஸ் வேகுது. இப்போ கொஞ்சம் தண்ணி தொளிக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக அவ்வளோதான். கொஞ்சம் கலரி கலரி மூடி போட்டு மூடிடுங்க. சிம்மில் வச்சுருங்க. உங்களுக்கு சிம்மில் வச்சா இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இவ்வளோ தான் இருக்கணும். தண்ணி இப்போ ஊற்றுனது வந்து இப்படிதான் இருக்கணும். நல்லா கிளறி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சு நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக பளபளன்னு இருக்குது. நீங்கள் நல்லா தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வேக வச்சிங்கன்னா சொத சொதன்னு இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு நல்லா பளபளன்னு இருக்குது. வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போது கொத்தமல்லி வேணும்னா நீங்கள் தேங்காய் சொருவி போட்டுக்கலாம். தேங்காய் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வெறும் கொத்தமல்லியை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான் பொரியல்,
ஈஸி. வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு பொரியல் ரெடி. ஒரு ரசம் வச்சு ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு ரசம் வைக்க முடியல லேட் ஆகிடுச்சுன்னா ஒரு தயிர் வாங்கி, தயிர் பேக்கெட் வாங்கிட்டு வந்து ஒரு பொரியல் பண்ணி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு பாருங்கள். சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் மேலால் அப்படி உப்பு தூவி விட்டு மறுபடியும் கலக்கிக்கோங்க. கலக்கி மூடி வச்சுருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.